எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து காராமணி சுண்டல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காராமணி வந்து ஒரு கிணத்துல எடுத்து 200 கிராம் ஒரு கிணத்துல எடுத்து காலையில் வந்து அந்த தண்ணியை ஊற்றி வச்சு சாயங்காலம் வந்து அதை கழுவிட்டு குக்கரில் வந்து எடுத்துகிட்டு ஒரு 2.5 லிட்டர் குக்கரில் எடுத்துகிட்டு அந்த காராமணியை கழுவிட்டு அதில் போட்டுட்டு ஒரு 200 ml தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுட்டு அது ஆவி வந்தோடனே வெயிட்டு போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கடாயில் தை எண்ணெய் 2-3 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு ஒரு மிளகாவத்தல் போட்டுக்கோங்க. வெங்காயம் 2 சாப்பரில் போட்டு சா பண்ணி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காராமணி குக்கரில் வச்சதை அதை அப்படி தண்ணியோடு வந்து அதை அப்படியே எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அதில் இருக்க தண்ணியை கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சே கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன வந்து ஒரு தேங்காய் வந்து எடுத்து சின்னதாக சின்ன ஒரு 100 கிராம் கண்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 2 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காவை எடுத்து அந்த கடாயில் இருக்கிற அந்த காராமணிலாம் போட்டுருங்க. அது கொஞ்ச நேரம் அந்த தண்ணி நல்லா வெந்து வரட்டும், வெந்து அந்த கடையில் இருக்க தண்ணி. அதுக்கப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் லேசாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி.